சூர்யா மாதிரி சீரியலில் இப்போ ஒரு ஆட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் நம்ம ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் எப்படியும் பிடிச்சிருந்துச்சு நான் லைக் பண்ண பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம சூர்யா வந்து கனவு வந்து காண்றாங்க தாராக்கு ஏதோ ஒரு பிரச்சனையை அவங்க போகிற மாதிரி. இதை வந்து வீட்டில் இருக்கிற எல்லாத்தையும் சொன்னோன்னே ரொம்பவே கவலையாக இருக்குப்பா, என்னப்பா பண்ணுறதுங்கிற மாதிரி ஜெகதீஷ்லேருந்து எல்லோரும் வந்து யோசிச்சுட்டு இருக்கப்போ ஆசினி மட்டும் நக்கல் பண்ணுறாங்க. நடந்தால் நல்லது தானே, உங்களுக்கு புரியாதையாக்கா அப்படின்னு சொல்லி அந்த ரகசியத்தை சொல்கிறாங்க. ஆமாம்மா, நம்ம தாராக்கு எந்த பிரச்சனையும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஆசினி, டேய் என்னடா மாறி வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பேசின வரைக்கும் ஆசினி வந்து என்னமோ ஏதோன்னு சொல்லி சந்தோஷமாக வந்து இருந்தா, இப்போ வருத்தப்படுற மாதிரி பேசினா, அப்படி என்னடா காதல் வந்து சொல்லியிருப்பாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க சங்கரமணி. அந்த இடத்துல நான் சித்தரை வர வச்சுருக்கேன், அந்த சித்தர் வந்து இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து நிச்சயம் நம்ம குடும்பத்தை வந்து காப்பாற்றுவாங்க. ஆமாம், அவர் தான் வந்து தண்ணியிலேயே வந்து விளக்கு ஏற்றின வராச்சே, நிச்சயம் அவர் ஏதாவது வந்து செய்வாப்பில். தாரா சிஸ்டர், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, உங்களை பார்க்க சித்தர் வரப்போகிறாராம், அவர் கண்டிப்பாக ஏதாவது பரிகாரம் எதுவும் செய்ய சொல்லுவார். ஆனால் உங்களை எதுவும் வந்து 108 வந்து அங்க பிரதட்சிணம் பண்ணும், அது இது பண்ணும் இது பண்ணும்னு சொல்லிட்டாருனா நீங்கள் எப்படி பண்ணுவீங்க? உங்களுக்காக யார் பண்ணுவா இந்த வீட்டில்? ஸ்டீச்சா நீ பண்ணுவியா? அச்சோ என்னாலலாம் முடியாது, பார்த்தீங்களா அவளாலேயே முடியாதுங்கிறா. நீங்கள் எப்படி சிஸ்டர் பண்ணுவீங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து காமெடியாக பேசிகிட்டு இருக்காங்க. என்ன சித்தப்பா என்னை மாட்டி விட்றீங்களா, சாரி மகளே ஒரு ஃப்ளோவில் வந்து சொல்லிட்டேங்கிற மாதிரி காமெடி பண்ணுறாங்க. அப்பன்னு பார்த்து சித்தர் வந்து மாசம் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க. என்ன ஆச்சு சூர்யா, திருப்பி என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மாரிக்கு ஒரு கனவு வந்திருக்கு. அந்த கனவில் தாராக்கு இது மாதிரி பிரச்சனை வர மாதிரி தெரியுது. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னோடனே என்ன சொல்லி என்ன செய்ய போகிறாரோ தெரியல. சாமியாரே வேணும்னா பரிகாரத்தை சிம்பிளாக வந்து சொல்கிறீங்களா? ஏன்னா வயசானவங்க பாருங்கள், குடிஞ்சு இருந்தாலே முடியாது, அப்படி இருக்க சூழ்நிலை எப்படி அவங்களால பரிகாரம்லாம் செய்ய முடியும்? அதுவும் வாஸ்தவமான பேச்சு தான் அப்படின்னு சொல்லி மந்திர தந்திரம் மூலியமாக ஒரு இது வந்து கொண்டு வந்துடுறாங்க. ருத்ராட்சா கொட்டை மாதிரி ஒரு மாலை வந்து ரெடி பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல ஓ உங்களுக்கு மாயஜாலம்லாம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. உடனே வந்து சும்மானு இருக்கீங்களா, சும்மா எப்போ பார்த்தாலும் காமெடி பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம ஸ்டீஜா வந்து சங்கரமணி வந்து ஆஃப் பண்ணுறாங்க. உங்களை பார்த்து எதுவும் சொல்லிட்டா? ஆமாம், எதுவும் பிரச்சனையாகிடப்போது, சாரி சித்தரையை மன்னிச்சிருங்கிற மாதிரி அந்த இடத்துல சங்கரமணி சொன்னோன்னே இதை வந்து தாரா கழுத்தில் வந்து போட்டுக்க சொல்லுங்கள், அவங்களுக்கு என்றைக்குமே வந்து ஆபத்து வந்து வரவே வராது அப்படின்னு சொன்னேன். எனக்கு இதிலலாம் நம்பிக்கையே இல்லை, மாறி வந்து இதை வச்சுக்கிட்டு கூட என்னை பழி தீர்க்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லி மனசில் நினச்சிக்கிட்டே வந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னது அம்மா வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. நான் அத்தைக்கிட்ட என் மனசில் படுற விஷயத்தெல்லாம் சொன்னால் கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே மாறி வேற. ஸ்ரீஜா நம்ப போகலாமா அப்படின்னு சொல்லி ஸ்ரீஜாவும் சங்கரமணி பின்னாடி வரப்போ மாமியாருக்கும் மருமகளுக்கும் 1000 இருக்கும், இது கூட பிறந்த தங்கச்சியாக இருந்தாலும் சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து பேசிடுறாங்க. ஒரு பக்கம் உச்சக்கட்ட கோபத்தில் வந்து என்ன செய்யணும் ஏது செய்யணும் தெரியாமல் தடுமாற்றத்தெல்லாம் இருக்காங்க. ஒத்துமொத்த குடும்பம் தாரா இதெல்லாம் எப்படி ஏற்றுக்க போகிறாங்கன்னு அப்பான்னு பார்த்து தாரா ரூமுக்குள்ளே வந்து மாசாக வந்து போகிறாங்க. என்ன, நான் இந்த மாலையை வச்சு எதுவும் செய்ய போகிறதில்ல, உங்களுக்கு பாதுகாப்பாக தான் இருக்கும், என்னடி காமெடி பண்ணுறியா, அப்படியெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க. நம்ம மாறி நீங்கள் எதுக்காக இங்கே இருக்கீங்க, உங்களோட முடிவு என்ன? எனக்கு நல்லாவே தெரியும் தேவியம்மா வருகைக்கு அப்புறம்தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஆகணும், அதுவும் அவங்க கையால், இதுதான் தேவியம்மோட ஆசை. அது வரைக்கும் நீங்கள் பத்திரமா இருக்கணும்ல, எந்த பிரச்சனையும் மாட்டிக்கக்கூடாது, உங்கள் மேலே அன்பில் சொல்ல நீங்கள் தேவியம்மாவோட ஆசையை நிறைவேற்றணும்னு சொல்கிறேங்கிற மாதிரி மாறி வந்து மாஸ் பண்ணோன்னே கடுப்பாயிட்டாங்க. அந்த இடத்துல நம்ம தாரா உடனே அடிக்கிறதுக்கு வந்து கை ஓங்குறாங்க. என்ன பழைய மாதிரி நினச்சிங்களா, உங்கள் மேலே மதிப்பு மரியாதை நான் வச்சுருந்து நீங்கள் அடித்தா நான் வாங்கிக்கணும்னு மாறி பல மடங்கு திருப்பி கொடுப்பான்னு சொல்லி கையை வந்து தடுக்கிறாங்க. எப்போதும் நீங்கள் அடிக்க வந்தால் கையை தடுத்து தான் பார்த்துருக்கீங்க, ஆனால் இந்த வாட்டி அப்படியே விட்டுற மாதிரி இல்லை, இன்னொரு வாட்டி என் கையை ஏதாவது பண்ணிங்கன்னு வச்சுக்கிங்களேன், சாம்பிளுக்கு இப்படி காட்டுட்டான்னு சொல்லி கையை லைட்டாக வந்து முறுக்கிறாங்க. டப்பு டப்புங்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. ஏய் கையை விட்டுறி கையை விட்டுறிங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தாரா வந்து கதறாங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இதை கேட்டோன்னு வந்து மரியாதையாக மாலையை போட்டுக்கோங்க, இல்லாட்டி இப்போயே ஏதாவது ஆகிட போதுங்கிற மாதிரி மாறி வந்து காமெடி பண்ணிவிட்டு அப்படியே கீழே வந்துடுறாங்க. ஹஸ்பண்டு சார் கண்டிப்பாக மாலையை போட்டுப்பாங்க.